ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानाम् ஜயக்ரீவமுபாஸ்மஹே. இதற்கடுத்து ஒரு மங்கள வேத வாக்கியம் ஓதுவது பிராப்தமானாலும் இந்த வாரம் அதை ஓதுவதற்கு வேண்டிய சுத்தி அடியனுக்கு இல்லாமல் போய்விட்டதால் வேத வாக்கியத்துக்கு பதிலாக தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியிலிருந்து ஒரு பாசுரத்தை சேவிப்போம். என் பெருக்கன் நலத்து ஒன் பொருள் ஈரில வன் புகழ் நாரணன் தென்கழல் சேரே. இங்கே சாக்கா சுவாமியின் சப்தார்த்தம் இவ்வாறு இருக்கிறது. எண் என்றால் சங்கை, பெருக்கு என்றால் பிரவாகம், அது இங்கே ஆனந்தத்தை லட்சிக்கிறது. நலம் என்றால் குணம், ஒன் என்றால் விலக்ஷணமான என்று அர்த்தம். இதன்படி பார்த்தால் இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் இவ்வாறாகும். எண்ணிலடங்காத திருக்குணங்களை உடையவன் நாராயணன், அவன் ஒரு விலக்ஷண வஸ்து, அவன் ஈரில வன் புகழ் கொண்டவன், அனந்தோதார கீர்த்தி கொண்டவன். அவனுடைய கழல் இருக்கிறதே திருவடி, அது தின் கழல், உறுதியானது, நம்மை நழுவ விடாதது. அப்படிப்பட்ட அவனுடைய திவ்ய சரணத்தை ஆசிரயிக்க வேண்டும் என்று அர்த்தமாகிறது. இங்கே எண் பெருக்கண்ணலத்து என்பதற்கு எண் பெருக்கை பற்றிய நல்ல சந்தர்ப்பத்தில் என்றும், எண்களுக்கு எந்த இடத்தில் அதிக மதிப்போ அந்த நாராயணன் என்றும் அர்த்தங்கள் கிடைப்பதால் பெருக்கண்ணலத்தொன்பொருள் ஈரில வன் புகழ் நாரணன் தென்கயல் சேரே என்பது இன்றைய உபன்யாசத்துக்கு கடவுள் வாய்த்தாக மிகவும் பொருத்தமாக அமைகிறது. இன்றைய உபன்யாசத்தின் விஷயமே இதுதான், எண்பெருக்கண்ணலந்தான். இன்றைய லெக்சரை மூன்று பகுதிகளாக பிரித்துக் கொள்வோம். முதல் பகுதியில் வழக்கம் போல நாலந்து வெளிநாட்டு பிரமுகர்கள் அவர்களுடைய பாராட்டுகள். இரண்டாம் பகுதியில் வழக்கம் போல ஒரு சில சம்ஸ்கிருத பங்க்திகள். மூன்றாம் பகுதியில் வழக்கம் போல சில குறிப்புகள். இப்போது முதல் பாகத்தை ஆரம்பிப்போம். முதல் மேற்கோள் லாப்லாஸ் என்கிற பிரெஞ்சு மேத்தமெட்டிஷியனுடையது. இரண்டு இடங்களில் அவர் எழுதியிருப்பதை சேர்த்து வாசிக்கிறேன், அதனால் கொஞ்சம் நீளமாக இருக்கும் இந்த மேற்கோள். How grateful we should be to the Hindus who discovered the great decimal system which does not occur to the minds of such mighty mathematicians as Archimedes and Apollonius. The ingenious method of expressing every possible number using a set of 10 symbols, each symbol having a place value and an absolute value, emerged in India. The idea seems so simple nowadays that its significance and profound importance is no longer appreciated. The simplicity lies in the way it facilitated calculation and placed the arithmetic foremost amongst useful inventions. The importance of this invention is more readily appreciated when one considers that it was beyond the two greatest men of antiquity, Archimedes and Apollonius. இதை தமிழில் இவ்வாறு மொழிபெயர்க்கலாம். நாம் எல்லாரும் இந்துக்களுக்கு எவ்வளவோ நன்றி உடையவராய் இருக்க வேண்டும். டெசிமல் சிஸ்டம், அதாவது தசாங்க பிரணாளி, 10 என்பதை பேசாக கொண்டு எண்களை எழுதும் முறை என்கிற இந்த மிகப்பெரிய கருத்தை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். ஆர்க்கிமிடிஸ், அப்பலோனியஸ் முதலிய வல்லுநர்களான கணிதஜர்களுக்கு கூட
மனதில் தோன்றாத கருத்து இந்துக்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஒன்று விடாமல் எல்லா எண்களையுமே 10 சிம்பல்கள் குறியீடுகளின் மூலம் வெளிப்படுத்துவதற்கான புத்திசாலித்தனமான உபாயம் இந்தியாவில் தோன்றியது. இந்த ஐடியா இந்நாட்களில் மிகவும் எளிதாக தோன்றுவதால் அதன் பிராதான்யமும் உத்துங்கமான முக்கியத்துவமும் பாராட்டை பெறுவதில்லை. கணக்கீடுகளை சௌகரியப்படுத்துவதில் சங்கியாசாஸ்திரத்தை பயனுள்ள கண்டுபிடிப்புகளின் முன்னணியில் நிறுத்துவதிலும் அது வகுத்த வழியில் அதன் எளிமை இருக்கிறது. இந்த கண்டுபிடிப்பின் முக்கியத்துவம் மேலும் உற்சாகத்துடன் பாராட்டை எப்போது பெறுகிறது என்றால், அது பிராச்சீன மகனீயர்களில் இருவரான ஆர்க்கிமிடிஸுக்கும் அப்பலோனியஸுக்கும் கூட எட்டாமல் இருந்தது என்பதை கருதும் போது. இந்த வாக்கியங்களில் உள்ள அடைமொழிகள் கிரேட்ஃபுல், கிரேட், இன்ஜீனியஸ், சிம்பிள், சீமிங்லி சிம்பிள், ஃபோர்மோஸ்ட், யூஸ்ஃபுல் ஆகிய ஒவ்வொன்றும் இதன் பெருமையை புரிந்து கொண்ட ஒரு அறிஞருடைய ஹிருதயத்தில் இருந்து பீச்சிக்கொண்டு வெளிவரும் வார்த்தையாகிறது. இந்துக்களுக்கு உலகமெல்லாம் நன்றி காட்டியாக வேண்டும் என்று ஏன் சொல்கிறார்? டெசிமல் சிஸ்டத்தை ஏன் கிரேட் என்கிறார்? இந்த பிளேஸ் ஏன் இன்ஜீனியஸ் என்கிறார்? இரண்டு கிரேக்க அறிஞர்களை ஏன் மைட்டி என்கிறார்? இந்த ஐடியா ஃபவுண்ட் இம்பார்ட்டன்ஸ் இருப்பதாக ஏன் சொல்கிறார்? அரித்மெட்டிக்கை ஃபோர்மோஸ்ட் என்று ஏன் சொல்கிறார்? சீம்ஸ் சோ சிம்பிள் என்று ஏன் சொல்கிறார்? இட் ஃபெசிலிட்டேட்டட் கால்குலேஷன் என்று ஏன் சொல்கிறார்? நோ லாங்கர் அப்ரிஷியேட்டட் என்று சொல்வதன் காரணம் என்ன? பியாண்ட் என்று ஏன் சொல்கிறார்? இந்த 10 கேள்விகளுக்கும் விடைகளை தேடி அறிந்து கொண்டால் இன்றைய லெக்சரின் சாரம் நமக்கு புரிந்துவிடும். இதை அறிந்து கொண்ட பிறகே நாம் இந்த மேற்கோளை முழுமையாக உணர முடியும். ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலில், இந்துக்களை கண்டுபிடித்த எண்களின் ஸ்தான மதிப்பு பிளேஸ் வேல்யூ என்கிற ஒன்று தற்கால விஞ்ஞான முன்னேற்றத்துக்கெல்லாம் அஸ்திவாரமாய் அமைந்து நம்முடைய தற்கால சுக சௌக்கியங்களுக்கெல்லாம் தோற்றுவாயாக ஆனபடியாலும் பயனை நுகர்கிறவர்கள், அதாவது பிரயோஜனத்தை அனுபவிக்கிறவர்கள், அதை அமைத்து கொடுத்தவர்களுக்கு நன்றி செலுத்துவது அவசியமாகையாலும் அந்த நன்றியின் அளவு அந்த பயனின் அளவுக்கேற்ப, பயனின் அளவு அதிகமாக அதிகமாக நன்றியின் அளவும் அதிகரிக்க வேண்டுமாதலாலும் தற்பொழுது இந்தியர்களின் பிளேஸ் வேல்யூ நொட்டேஷன் கண்டுபிடிப்பு ஏராளமான பிரயோஜனங்களுக்கு வித்திட்டிருப்பதாலும் ஹவு கிரேட்ஃபுல் வி ஷுட் பி டு ஹிந்துஸ் என்று வினவுகிறார். இரண்டாவதாக, இந்த டெசிமல் சிஸ்டம் என்பதும் அதில் உள்ளடங்கிய பிளேஸ் வேல்யூ நொட்டேஷன் என்பதும் இருக்கிறதே, அதன் தாக்கம், அதன் இம்பாக்ட் வணிகத்திலும் இலக்கியத்திலும் சரித்திரத்திலும் வேதாந்தத்திலும் விஞ்ஞானத்திலும் என்று ஏராளமான துறைகளில் ஏற்பட்டிருப்பதாலும் அதை பயன்படுத்துகிறவர்கள் சமுதாயத்தின் எல்லா தட்டுகளிலும் பரவியிருப்பதாலும் அதன் பிராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் அன்று முதல் இன்று வரை பல்வேறு வகைகளில் அதிகரித்து கொண்டே போவதாலும் அதை கிரேட் டெசிமல் சிஸ்டம் என்கிறார். இன்ஜீனியஸ் என்பது எதனால்? பரந்த புத்தி விகாசம் கொண்டவர்களுக்கு மட்டுமே ஆரம்பத்தில் புரித்திருக்கலாம் என்னலாம்படி அப்டிராக்டாக இருப்பதாலும் அந்த நாட்களிலே இந்த வழியை உலகில் வெளிநாட்டவர் யாரும் அறிந்திராமல் அவஸ்தைப்பட்டுக்கொண்டிருந்தபடியாலும் அதை புரிந்து கொண்டு ஆலோசித்து பார்ப்பவர்களுக்கு அதில் எளிமையும் அருமையும் கலந்திருக்கும் விதம் வியப்பை ஊட்டுவதாலும்
இன்ஜீனியஸ் மெத்தட் என்கிறார் லேப்லஸ். ஆர்கிமிடிஸையும் அப்பலோனியஸையும், இவர்கள் இரண்டு கிரேக் மேத்தமெட்டிஷியன், கிரீக் பிலாசபர்ஸ், அவர்களை எல்லோரும் அந்நாட்களிலும் இந்நாட்களிலும் கொண்டாடும்படி அவர்கள் மேதாவிகளாக இருந்ததாலும் அவர்களுடைய கண்டுபிடிப்புகள் இன்றைக்கும் கூட பள்ளிக்கூடங்களில் கற்பிக்கப்பட வேண்டியபடி முக்கியமாக இருப்பதாலும் அவர்களை மைட்டி என்கிறார். இந்த ஐடியா இருக்கிறதே, 10 சிம்பல்களுக்கு சுயமதிப்பு தவிர ஸ்தான மதிப்பு என்று ஒன்றை கொடுத்துவிடும் ஐடியா, இதற்கு அபாரமான முக்கியத்துவம் இருப்பதாக சொல்கிறார். ஏனென்றால் இது பெரிய எண்களை எழுதும் முறையை எளிதாக்குவது மட்டுமில்லாமல் அவ்வெண்களை கூட்டுவது கழிப்பது முதலியவற்றையும் சிம்பிளிஃபை பண்ணுவதால் மற்ற எல்லா வழிகளிலும் உதறிவிட்டு எல்லா நாட்டவருமே பாரதீயர்களின் வழியை பின்பற்றப்படும் அளவுக்கு அது முக்கியமாகிவிட்டதால் இது இல்லாவிட்டால் கணிதம் மட்டுமின்றி அதை சார்ந்த எல்லா விஞ்ஞானத்துறையுமே பின்தங்கி போய்விட்டிருக்கும். அதனாலும் இவ்வாறு சொல்கிற ப்ரொஃபவுண்ட் இம்பார்ட்டன்ஸ் என்று. இவர் ஏன் அரித்மெட்டிக்ஸ் என்ற சப்ஜெக்டை ஃபோர்மோஸ்ட் என்கிறார் என்றால், தத்வத்வேதாங்க சாஸ்திராணாம் கணிதம் மூர்த்தனிஸ்திதம் என்று பழைய சம்ஸ்கிருத ஸ்லோகம் சொல்வது போல மற்ற பல கல்வி துறைகளுக்கும் அரித்மெட்டிக்ஸ் என்பது இன்றியமையாததாக இருப்பதாலும் மிகவும் அவசியமாக இருப்பதால் எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் என்றும் எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப என்றும் இலக்கியங்கள் வர்ணிக்கும் அளவுக்கு அரித்மெட்டிக்ஸை அறியாதவர்கள் எல்லாருமே எதையுமே கல்லாதவர்கள் என்பது மிகையாகாது. அதனாலும் கணக்கிடும் கல்விதான், அரித்மெட்டிக்ஸ் தான் கல்வித்துறைகளில் முன்னணி வகிக்கிறது என்கிறார் இந்த லேப்லஸ். இட் சீம்ஸ் சோ சிம்பிள் என்று லேப்லஸ் கூறுவதன் கருத்து என்னவென்றால், இந்நாட்களில் 4-5 வயது குழந்தைகளுக்கே கற்பிக்கக்கூடியதாயும் பாரதீயர்களின் மற்ற கணித ஃபார்முலா கண்டுபிடிப்புகளுடன் அவற்றோடு ஒப்பிடும்போது அவற்றை விட மிக எளியது போல தோன்றுவதாலும் இன்றைக்கு அதி பரிச்சயம் காரணமாக அதிலுள்ள மகத்துவம் நமக்கு மறந்து விடுகிறபடியாலும் அரியதொரு கருத்து மேலெழுந்த வாரியாக பார்க்கும்போது சின்ன கருத்து போல் தோற்றமளிக்கிறது என்கிறார். இட் சீம்ஸ் சோ சிம்பிள். ஏனென்றால் நம்பர்களை வாசிக்கும் போது 2314 என்று வாசிக்கும் போது முதலில் எத்தனை ஆயிரங்கள், அடுத்தது எத்தனை நூறுகள், பிறகு எத்தனை பத்துகள் என்று சொல்லித்தானே வாசிக்கிறோம். வாசிக்கிறபடியே எழுதினால் 2 என்று முதலில் எழுதிவிட்டு, 3 என்று பிறகு எழுதிவிட்டு, 1 என்று எழுதிவிட்டு, 4 என்று எழுதுவது சிம்பிளாகத்தானே இருக்கிறது. இதை ஏன் இன்ஜீனியஸ் என்று சொல்ல வேண்டும் என்று கூட நமக்கு தோணலாம். 234 என்பதை எழுத வேண்டுமானால் வேறு நாட்டினர் என்ன பண்ணினார்கள், 100-க்கான குறியீட்டை 2 தடவைகள் எழுதிவிட்டு, பிறகு 10-க்கான குறியீட்டை சிம்பலை 3 தடவை எழுதி, பிறகு 4-க்கான குறியீட்டை எழுதுவது என்று ஒரு முறை வைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த முறையில் பெரிய நம்பர்களை நாம் எழுதினோமானால் இவ்வாறு எழுதிய 2 நம்பர்களை கூட்டுவதோ கழிப்பதோ பெருக்குவதோ வகுப்பதோ எப்படி என்பதற்கான எளிய அல்காரிதம் கிடைக்காமல் நாம் பேந்து விழிக்க வேண்டியிருக்கும். பிளேஸ் வேல்யூ நொட்டேஷன் என்ற பாரதீய பத்ததிப்படி எழுதினால் நாம் ஆரம்ப பள்ளிகளில் இப்பொழுதெல்லாம் மிக குறைவான பயிற்சி மூலம் சாத்தியமாக. ஆகையால் இவர் என்ன சொல்கிறார், லேப்லஸ், இந்த பத்ததி சௌகரியப்படுத்துகிறது என்கிறார், ஃபெசிலிட்டேட்ஸ். தற்போதெல்லாம் மின்சார கண்டுபிடிப்பு, விமான கண்டுபிடிப்பு முதலியவற்றை நாம் பாராட்டும் அளவுக்கு
இந்த ஸ்தான மதிப்பு கண்டுபிடிப்பை யாரும் அதிகமாக பிரசம்சிப்பதில்லை. ஆகையால் நோ லாங்கர் அப்ரிஷியேட்டட் என்கிறார். உண்மையில் சில நூற்றாண்டுகளுக்கு முன் இதற்கு ஏராளமான பிரசம்சைகள் ஏராளமான தேசத்து அறிஞர்களிடமிருந்து வந்தன என்பதையும் காட்டும் விதமாக பேசுகிறார். நாமும் பலவற்றை பார்க்க போகிறோம் என்று சில முக்கிய உபாயங்களும் கருத்துகளும் பல அறிஞர்களுக்கு அப்பாற்பட்டதாகி போகின்றன. ஆனால் பண்டைய பாரதிய நாகரிகத்தில் அவை சர்வசாதாரணமாக பழக்கத்தில் இருந்தன. பாரதம் அந்நாட்களில் கிரேக்கர்களுக்கு வெகு தூரத்தில் இருந்தது. இவற்றையெல்லாம் யோசித்து பார்த்து பியாண்ட் டூ கிரேட்டஸ்ட் மென் ஆஃப் ஆன்டிக்விட்டி என்கிறார். இவ்வாறாக லேப்லஸ் என்பவர் கிரேக்கர்களையும் பாரதீயர்களையும் சேர்த்து புகழ்கிறார். ஆர்க்கிமிடியஸ் என்பவர் ஒரு கிரேட்டஸ்ட் மேன் ஆஃப் ஆன்டிக்விட்டி. அவரை பாராட்டுகிறார் லேப்லஸ். அப்பல்லோனியஸ் என்பவருடைய தேற்றத்தை நாம் ஜியாமெட்ரியில் இன்றும் கற்று வருகிறோம். அவர்களெல்லாம் மிக மிக மேதாவிகள். ஆனால் அவர்களுக்கும் அப்பாற்பட்டதான பாரத தேசத்தில் இருந்தது. இப்படி பெரிதும் பாராட்டி பேசிய இவரது முழு பெயர் பியரி சைமன் லேப்லஸ். இவர் மிகவும் புகழ் வாய்ந்த பிரெஞ்சு மேத்தமெட்டிஷியன். 18 நூற்றாண்டை சேர்ந்தவர். ஸ்டெபிலிட்டி ஆஃப் சோலார் சிஸ்டம், அதை பற்றி நிறைய ஆராய்ந்தவர். இவருடைய கண்டுபிடிப்புகள் பலவற்றை நாம் இன்று கல்லூரிகளில் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸில் கற்பித்து வருகிறோம். என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸிலும் கற்பித்து வருகிறோம். லேப்லஸ், டிரான்ஸ்ஃபார்ம், லேப்லேஷியன் என்று பல இவருடைய பெயராலே இடப்பட்டன. இப்பொழுது நாம் பார்த்தோமே இவருடைய மேற்கோள், இது பல இடங்களில் பல பெயரால் அடிக்கடி காட்டப்படுகிற மேற்கோள். நாம் கூட ஒரிஜினல் சோர்ஸில் இருந்து எடுத்துவிடவில்லை. இதை வேறு சிலர் மேற்கோள் காட்டியிருந்தனர். அங்கிருந்து நாம் மேற்கோள் எடுத்து கொடுத்திருக்கிறோம். அடுத்ததாக நாம் இரண்டாவது மேற்கோளை காண்போம். மேத்தமெட்டிஷியன்ஸ் ரிகார்ட் த ஹிந்து அரபிக் சிஸ்டம் ஆஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன்ஸ். இட்ஸ் கிரேட்னஸ் லைஸ் இன் த பிரின்சிபிள் ஆஃப் பிளேஸ் வேல்யூ அண்ட் இன் த யூஸ் ஆஃப் ஜீரோ. These two ideas make it easy to represent numbers and to perform mathematical operations that would be difficult with any other kind of system. இது பெட்டி விட்டேட்டோ என்கிற பெண்மணியின் வாசகம். இதன் அர்த்தம், உலகின் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளில் ஒன்றாகும் ஹிந்து அராபிக் நம்பர். இவ்வாறு கணித வல்லுநர்கள் கருதுகிறார்கள். அதன் மகத்துவம் ஸ்தான மதிப்பு தத்துவத்திலும் பூஜ்யத்தின் பயன்பாட்டிலும் இருக்கிறது. இவ்விரண்டு ஐடியாக்களும் எண்களை குறியீடுகளால் எழுதுவதையும் அவற்றில் கூட்டல் முதலிய கணக்கீடுகள் பண்ணுவதையும் சுலபமாக்குகின்றன. வேறு எந்த விதமான முறையிலும் இது மிக கடினமாகும் என்கிறார் இவர். இவரை பற்றி சில வார்த்தைகள். இவர் தற்போது தனது வெப்சைட்டில் கணித சரித்திரம் பற்றிய சில பாடங்களையும் ஏற்றி வைத்திருக்கிறார். இந்த பெண்மணி மெம்பிஸ் யூனிவர்சிட்டியில் பணியாற்றி வருகிறார்.
இந்த பிளேஸ் வேல்யூ நோட்டேஷன் தெரியாதவர்கள் இரண்டு வெவ்வேறு உபாயங்கள் வைத்திருந்தார்கள், வெவ்வேறு விதங்களில் நம்பர்களை எழுதி வந்தார்கள். அதில் ஒன்று 723 என்பதை எழுத வேண்டுமானால் 100க்கான குறியை 7 தடவை எழுதிவிட்டு 10க்கான குறியை 2 தடவை எழுதிவிட்டு பிறகு 3க்கான குறியை எழுதுவது என்பது. இன்னொரு விதம் ரோமன் நியூமரல்ஸ் போல, அதாவது 48 என்பதை எழுதுவதற்கு XLVIII என்று அவர்கள் எழுதுவார்கள். எல் என்பது 50 குறிக்கும். அதற்கு முன் எக்ஸ் என்பதை எழுதினால் XL என்பது 50 குறைந்தது என்று அர்த்தமாகி 40 குறிக்கும். இதற்கு பதில் எல் எக்ஸ் என்று மாற்றி எழுதினால் 50 சேர்ந்து 60 ஆகும். இப்படியெல்லாம் சங்கேதங்கள் பண்ணி கொண்டார்கள். இவையெல்லாம் மாற்று வழி குறியீடுகள். இந்த மாற்று வழி குறியீடுகளில் கூட்டல் முதலிய கணக்கீடுகள் கடினம் என்கிறார் இந்த பெண்மணி. நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான், குறியீடுகளுக்குள்ளேயே கணக்கீடு பண்ணுவது முடியாது. அர்த்தத்தை பார்த்து கணக்கை கஷ்டமாக மனதில் போட்டு மறுபடி குறியீட்டுக்கு மாற்ற வேண்டும். இந்த குறியீடு சிம்பல் விஷயத்தை சிக்கலாக்கி விடுகிறது. ஆனால் பாரதியர்களின் பிளேஸ் வேல்யூ நோட்டேஷன் என்கிற ஐடியா கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன்களில் ஒன்று என்ற அந்தஸ்தை பெறுகிறனாம். இவ்வாறு கணித வல்லுநர்கள் கருதுகிறார்களாம். அவர்களுக்குத்தானே அந்த அருமை தெரியும். அடுத்தபடியாக மூன்றாவது மேற்கோள் மிக பழங்காலத்தியது. இந்த சர்வைவிங் பிளாக் பிரிண்ட் டெக்ஸ்ட், த நியூமரல்ஸ் தெம்செல்ஸ் ஆர் நோ லாங்கர் இன் எவிடன்ஸ் பட் த டெக்ஸ்ட் டஸ் சே that there are 9 of them from which all numbers can be formed. இதை எழுதியவர் யாபூதி என்பவர். அவருக்கு பாரத தேசத்து புஸ்தகம் ஒன்று கிடைத்ததாம். அந்த புஸ்தகம் சிதிலமாயிருந்ததாம். பல பல இடங்களில் அழிந்தோ மறைந்தோ போய்விட்டபடியால் சில பகுதிகளே எஞ்சி இருந்தனவாம். அதைதான் அவர் சர்வைவிங் பிளாக் பிரிண்ட் டெக்ஸ்ட் என்கிறார். அதை அவர் வாசித்து பார்த்தபோது அதில் எண் குறியீடுகள் என்ன என்பது சரிவர தெரியவில்லையாம். 1, 2 என்பதற்கு என்ன சிம்பல்கள் எழுதியிருந்தார்கள் என்று நன்றாக தெரியவில்லை. ஆனாலும் 9 சங்கேத குறிகளை வைத்துக் கொண்டு எல்லா எண்களுக்கும் குறியீடுகளை உருவாக்க முடியும். 9 சிம்பல்கள் மூலமாக எல்லா நம்பர்களையும் எழுதிவிட முடியும் என்று அந்த புத்தகம் திட்டவட்டமாக சொல்லுகிறதாம். அந்த பழங்காலத்தில் அந்த சீன தேசத்து அறிஞருக்கு அது வியப்பாக இருந்ததால் அதை தன் எழுத்தில் வெடித்து விட்டிருக்கிறார். அதை பற்றி அவர் எழுதியிருக்கிறார், ஆர்வத்துடன் எழுதியிருக்கிறார். இன்னும் ஒரு மேற்கோள் the decimal ciphers, the art next to letters, the most important of human discoveries, has with the common consent of historical authorities been ascribed to the Hindus. இது ஷ்லீகல் என்கிற ஜெர்மானியர் எழுதினது. ஃப்ரெடரிஷ் ஷ்லீகல் என்று அவருடைய முழு பெயர். அவர் என்ன சொல்கிறார் என்றால், 10 பேசாக கொண்டு எண்களின் குறியீடுகள் மனித கண்டுபிடிப்புகளுக்குள்ளே எழுத்துகளுக்கு அடுத்தபடியாக மிகவும் முக்கியமான கண்டுபிடிப்பாகும். இதை கண்டுபிடித்த கௌரவம் ஹிந்துக்களை சேரும். இதில் சரித்திர நிபுணர்கள்
ஏகாபிப்ராயம் கொண்டிருக்கிறார்கள் என்கிறார். இவர் கூறுவதில் மூன்று தகவல்கள் அதிகப்படியாக இருக்கின்றன. ஒன்று, ஸ்தான மதிப்பு குறியீடு என்பது பிளேஸ் வேல்யூ நொட்டேஷன் என்பது நாம் பேசுகிற பேச்சை எழுத்தில் வடிக்கலாம் என்ற கண்டுபிடிப்புக்கு சமமானது. அதாவது நாம் இங்கிலீஷ் சம்ஸ்கிருதம் முதலிய பாஷைகளை பேசுகிறோம், அவற்றுக்கு லிபியும் வைத்திருக்கிறோம். இப்படி பேச்சுக்கு லிபி வைக்கலாம் என்கிற கண்டுபிடிப்பு எவ்வளவு முக்கியமோ அதே போலத்தான் சஞ்சைகளுக்கு சௌகரியமாக ஒரு நொட்டேஷன் வைத்துக் கொள்ளலாம் என்கிற கண்டுபிடிப்பும். இரண்டு, அது கௌரவத்துக்குரியது. அவர் என்ன சொல்கிறார்? The decimal cipher, the honor of which, என்ற ஆனர் என்கிற பதத்தை இடுகிறார். மூன்று, இதில் இந்தியர்களுக்கே கிரெடிட் என்பதில் கருத்து வேறுபாடு கிடையாது. என்ன சொல்கிறார்? With the common consent of historical authorities என்கிறார். எல்லாரும் ஒப்புக்கொள்கிறார்கள், அபிப்பிராய பேதமே இல்லை, இது இந்துக்களுடையதுதான் என்று எழுதுகிறார் ஸ்லீகர். இவருடைய பழைய புஸ்தகம் சமீபத்தில் 2004 வருஷத்தில் ரீபிரிண்ட் ஆகியிருக்கிறது. இவர் 1772 வருஷம் பிறந்தவர். புகழ்பெற்ற எழுத்தாளர், இலக்கியத்திலும் சரித்திரத்திலும் இன்னும் ரொமான்டிசிசத்தில் கூட இவர் ஆர்வம் கொண்டவர். 1841 வருஷத்தில் இவர் ஒரு புஸ்தகம் எழுதினார், லெக்சர்ஸ் ஆன் த ஹிஸ்டரி ஆஃப் லிட்ரேச்சர் ஏன்ஷியன்ட் அண்ட் மாடர்ன் என்ற தலைப்பில். அந்த புஸ்தகத்தில் இப்பொழுது நாம் காட்டிய வாசகம் 123 பக்கத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு லெக்சரிலும் நாம் 4 மேல் மேற்கோள்களை முதல் பகுதியில் காட்டுகிற வழக்கம் இல்லை. ஆனாலும் இன்று மட்டும் 5வதாக ஒன்றை பார்ப்போம். அலி இப்னே ஹுசைன் அல் மந்தி என்று ஒருவர் 900 AD 10வது நூற்றாண்டின் தொடக்கம் அந்த காலத்தில் வாழ்ந்தவர். மருஜுப் ஜஹாப் என்று ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். அதில் உள்ள ஒரு வாக்கியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததை நாம் இப்பொழுது வாசிக்கிறோம். They say that the 9 digits which comprehend the whole of arithmetic are from Indian origin. 9 இலக்கங்கள், அதை வைத்து அரித்மெட்டிக் மொத்தத்தையுமே புரிந்து கொள்ளலாம் என்னும்படி இருப்பவை இந்தியாவில் தோன்றியவை என்று அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் யார்? இவருக்கு அதை கற்றுக் கொடுத்தவர்கள், புத்தகம் எழுதினவர்கள். இதுவரை 5 அறிஞர்களின் பாராட்டுகளை பார்த்து அறிந்தோம். இந்த 5 பேரில் லாப்லாஸ் என்பவர் பிரெஞ்சுக்காரர், பெட்டி என்பவர் அமெரிக்காக்காரர், ஹாலி என்பவர் ஈரான்காரர், யாபூட்டி என்பவர் சைனாக்காரர், ஸ்லீகல் என்பவர் ஜெர்மனிக்காரர். லாப்லாஸ் 18வது நூற்றாண்டுக்காரர், பெட்டி தற்போது வாழ்ந்து வருபவர், அலி 10வது நூற்றாண்டுக்காரர். யாபூதியின் காலம் சரியாக தெரியவில்லை, ஆனால் இவர்களுக்கெல்லாம் முற்பட்டவர் ஸ்லீகல், 18-19வது நூற்றாண்டுக்காரர்.
இவர்கள் பல நாட்டவர்கள் ஆனாலும், பல காலத்தவர்கள் ஆனாலும், பல துறையினர்கள் ஆனாலும், பாரதத்து கணிதத்தின் பெருமையை அறிந்தவர்கள் என்ற வகையில் ஒருங்கிணைந்தவர்கள். இவர்கள் எல்லாரும் பாரதத்தில் பிளேஸ் வேல்யூ நோட்டேஷன் கண்டுபிடிப்பை ஸ்லாகிக்கிறார்கள். இத்துடன் நாம் இந்த லெக்சரின் முதல் பகுதியை முடித்துக் கொள்கிறோம். இப்பொழுது இரண்டாம் பகுதி ஆரம்பம். இரண்டாம் பகுதியில் இரண்டே இரண்டு சம்ஸ்கிருத மேற்கோள்கள். இவற்றுள் முதலாவது ஜேஷ்டதேவருடைய கணித யுக்தி பாஷா என்கிற புஸ்தகத்திலிருந்து. ஏகமாரப்ய தாசாம் ஸ்தானதஹ ஏகம் ஸ்தானம் அதிக்ரம்யாபி பவேதி இமா தசகுணிதாஹ தசஸ்தானம் புனஹ. இது ஒரிஜினல் மலையாளத்திலிருந்து நமக்கு தெரியாத ஒருவராலே சம்ஸ்கிருதத்தில் அனுவதிக்கப்பட்ட, மொழிபெயர்க்கப்பட்ட கணித யுக்தி பாஷா என்கிற சம்ஸ்கிருத புஸ்தகத்திலிருந்து எடுத்த பாகம். அனுவாதத்தினுடைய குவாலிட்டி சிறப்பாக இல்லை, இருந்தாலும் ஓரளவு புரிகிறது. அவர் சொல்ல வந்த விஷயத்தை தமிழில் இவ்வாறு சொல்லலாம். எங்களுக்கு ஒன்றில் தொடங்கி ஸ்தானங்கள் உண்டு. இப்போ இதெல்லாம் ஸ்கூலில் எப்படி சொல்லித் தருகிறோம்? யூனிட் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் என்று. இதே மாதிரி ஸ்தானங்கள் இருக்கின்றன. ஒரு ஸ்தானத்திலிருந்து அடுத்த ஸ்தானத்துக்கு தாண்டும் போது மதிப்பு 10 மடங்கு ஆகிறது. ஒன்று ஸ்தானத்துக்கு பிறகு 10 ஸ்தானம். இந்த மதிப்பு அதிகமாவதை இவ்வாறு விளக்கலாம். 724 என்பதை எழுதும் போது 1 ஸ்தானத்தில் இருப்பது 4, 10 ஸ்தானத்தில் இருப்பது 2, 100 ஸ்தானத்தில் இருப்பது 7. 100 ஸ்தானத்தில் இருக்கிற 7க்கு சுயமதிப்பு 7, ஆனால் ஸ்தான மதிப்பு 700. 10 ஸ்தானத்தில் இருக்கும் 2க்கு சுயமதிப்பு 2, ஆனால் ஸ்தான மதிப்பு 20. அதனால் இந்த 7, 2, 4 என்பதை வாசிக்கும் போது 724 என்று வாசிக்கிறோம். 110 முதலிய பதங்கள் குறியீட்டில் வெளிப்படையாக இல்லை. ஸ்தானங்களின் வரிசை முற்கூட்டியே நிச்சயித்தபடியால் 724 என்பதை 724 என்று வாசிக்கிறோம். 724 என்று வாசிக்க வேண்டியதை 724 என்று மட்டும் எழுதுகிறோம். இதுதான் ஃபேண்டாஸ்டிக் ஐடியா. இப்பொழுது இந்த யுக்தி பாஷா கிரந்தத்தை பற்றி, இந்த புஸ்தகத்தை பற்றி சில தகவல். இது கிபி 1500-1610 வரை தீர்காயுஸ்தாக வாழ்ந்த ஜேஷ்ட தேவரால் ஏற்றப்பட்டது. இந்த தலைப்புக்கு என்ன அர்த்தம் என்றால், மேத்தமெட்டிக்ஸுக்கும் அஸ்ட்ரானமிக்கும் கணிதம் என்ற விவகாரம், கணித யுக்தி என்றால் இவற்றுக்கான யுக்திகள், உபபத்திகள், ரேஷனல் இந்த புஸ்தகத்தில் இருப்பதால் இதற்கு கணித யுக்தி என்று பெயரிடப்பட்டது. கணித யுக்தி பாஷா என்பானேன் என்றால், இதன் முதல் நூல் மலையாளம் என்கிற கேரள பிராந்தத்து மொழியில் அமைந்தது. இதை எழுதிய ஜேஷ்டதேவர் முதலில் தன்னுடைய தாய்மொழியான மலையாளத்தில் தான் எழுதினார். சம்ஸ்கிருதம் இல்லாத மற்ற பாரத மொழிகளை பாஷை என்று வியவகரிப்பது சிலருடைய வழக்கம். ஆதலால் இந்த புஸ்தகத்துக்கு கணித யுக்தி பாஷா என்று பெயர்.
இதை சம்ஸ்கிருதத்தில் அனுவதித்தவரும் அதே பெயரையே வைத்திருக்கிறார், கணித யுக்தி பாஷா என்று. ஜேஷ்டதேவர் 16ஆம் நூற்றாண்டு முழுவதும் வாழ்ந்தவர். 400 வருஷங்களுக்கும் மேலாக இது கேரள பிராந்தத்தில் மிக பாப்புலராக இருந்திருக்கிற புஸ்தகம். எப்படி தெரிகிறது என்றால், ஏராளமான பனை ஓலை சுவடிகளில் இந்த நூல் இன்றைக்கும் கிடைக்கிறது. ஏராளமான வேறு பல பிற்கால புஸ்தகங்களில் இந்த கணித யுக்தி பாஷா பிரஸ்தாபிக்கப்படுகிறது. இதை ரெஃபர் பண்ணுகிறார்கள் நிறைய பேர் பிற்காலத்தவர்கள். இதற்கு ஒரு சம்ஸ்கிருத மொழிபெயர்ப்பு நூலும் ஏற்பட்டிருக்கிறது. அது ஏனென்றால் பிற பிராந்த கிராகாரர்களுக்கு இது தெரிய வேண்டும் என்பதற்காக, மலையாளம் தெரியாதவர்களுக்கும் தெரிவிப்பதற்காக. இந்த காரணங்களாலே இதன் பாப்புலாரிட்டி நமக்கு நன்றாக விளங்குகிறது. சங்கியா புனக ஏகமாரபிய தசபரியந்தம் வித்தியமானாக பிரகிருதி பூதா இவ வர்த்தேரன்னு இமாக பிரத்யேகம் தச முதல் பக்கத்தில் இருந்து காட்டிய மேற்கோள் எண்ணிக்கை கலை என்ற தலைப்பில் காட்டப்பட்ட வரிகள் உண்மையில் பிரகிருதி விகிருதி என்கிற திருஷ்டாந்தத்தின் வாயிலாக இந்த பிளேஸ் வேல்யூ நோட்டேஷனை விளக்குவதற்காக போட்ட பீட்டிகை தான் அது. இப்பொழுது சம்ஸ்கிருதத்தில் வேறொரு கிரந்தத்திலிருந்து மேற்கோள். இதற்கும் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னமே வாழ்ந்தவர் ஆதிசங்கரர் என்பவர். இந்த ஜேஷ்டதேவரை விட அதிகமாக புகழ் பெற்றவர். அவர் பாதராயண மகர்ஷியின் பிரம்மசூத்திரங்களுக்கு தான் எழுதிய பாஷ்யத்தில் இவ்வாறு எழுதுகிறார். அவருடைய பங்கி, யதாச்சைகாபிரேகாஸ்தானான்யத்வேனநிவிஷமானாஏகதசசதசஹஸ்ராதிசப்தப்ரத்யயபேதமனுபவதி என்று. அவர் எழுதினது கணக்கு புஸ்தகம் கிடையாது, பிலாசபி புஸ்தகம். அதில் என்ன எழுதுகிறார், எவ்வாறானால் ஒரு கோடானது ஒன்று ஸ்தானத்தில் ஒன்று என்ற மதிப்பையும் 10 ஸ்தானத்தில் 10 என்ற மதிப்பையும் 100 ஸ்தானத்தில் 100 என்ற மதிப்பையும் பெறுகிறதோ அவ்வாறு என்று திருஷ்டாந்தமாக காட்டுகிறார். இது பிரம்மசூத்திர சாங்கர பாஷ்யத்தில் காட்டப்படும் திருஷ்டாந்தம். ஒரு சங்கேத குறிக்கு, ஒரு வர்டிகல் லைனுக்கு ஒரே அர்த்தம்தான் என்பதில்லை, அதன் எண் மதிப்பு நிலையானதில்லை. இடத்துக்கேற்ப அர்த்தமும் மாறிக்கொண்டே போகிறது, மதிப்பும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இது போல அத்வைத சித்தாந்தத்திலும் என்று அவர் விளக்குகிறார். இந்த திருஷ்டாந்தம் மூலமாக ஸ்திரமற்ற தன்மையையும் ஒன்றே பலவாக வரும்போது பலவித பண்புகள் பெறும் தன்மையையும் நாம் புரிந்து கொள்ளலாம் என்கிறார். இதில் அவர் நம்மை கவனிக்க சொல்வது பிலாசபி விஷயம். ஆனால் இன்றைய லெக்சருக்கு நாம் கவனிக்க வேண்டியது வேறொரு விஷயம். அந்த ஆதிசங்கரர் தம் கொள்கையை, வேதாந்த கொள்கையை பலருக்கும் புரிய வைப்பதற்காக காட்டுகிற இந்த எடுத்துக்காட்டிலே, இந்த திருஷ்டாந்தத்திலே சங்கரர் கணித சாஸ்திரத்தின் பிளேஸ் வேல்யூ நோட்டேஷனை திருஷ்டாந்தமாக காட்டுகிறார். திருஷ்டாந்தமாக எல்லாரும் எதை காட்டுவார்கள், பலருக்கும் தெரிந்த ஒன்றை மாதிரியாக காட்டி புரிந்து கொள்ள கடினமான ஒன்றை விளக்குவது என்பது எல்லா கிரந்தக்காரர்களுக்கும் வழக்கம். சங்கருடைய காலத்திலே, அது பல 1000 வருஷங்களுக்கு முன்னே, சங்கியைகளை ஸ்தான மதிப்பிட்டு தற்போது நாமெல்லாம் எழுதுவது போலே எழுதுகிற வழக்கம் பாரத கலாச்சாரத்தில் வேரூற்றி இருந்தது என்பது நமக்கு தெரிகிறது.
இந்த திருஷ்டாந்தம் மூலமாக. அப்படி வேரூன்றி இருந்தபடியால்தான் அது எழுத்தறிவு பெற்ற எல்லாருக்குமே அத்துபடியாய் இருந்தபடியால்தான் அந்த உதாரணத்தை காட்டினால் தன் பாஷ்யத்தின் வாசகர்கள் எல்லாருக்குமே வேதாந்த தத்துவ விஷயம் தெள்ளென புரியும் என்று சங்கரர் கருதினார். அப்படி கருதியதால்தான் இந்த திருஷ்டாந்தத்தை காண்பித்திருக்கிறார். அவருக்கும் முன்னாலே எத்தனையோ நூற்றாண்டுகளாக அது பாரத தேசத்தில் புழங்கி இருந்திருக்கும் என்று தெரிகிறது. இப்பொழுது சங்கரரை பற்றி சில தகவல்கள். இவர் சங்கர பகவத் பாதர் என்று மரியாதையுடன் அழைக்கப்படுபவர், ஆச்சாரியர், சாட்சாத் பரமசிவனின் அவதாரமாக கருதப்படுபவர். கிபி 9ஆம் நூற்றாண்டிலோ அதற்கு முன்னமேயோ வாழ்ந்தவர். கேரள மண்ணில் பிறந்து காஷ்மீரம் வரை பாரத மண்ணில் புனித யாத்திரை பண்ணினவர். பௌத்த மதத்தின் சில பல கொள்கைகளை ஏற்றுக்கொண்டாலும் அவர்களின் வேத வைதிக விரோதத்தை கண்டித்து வைதிக மதத்தை மீண்டும் நாட்டில் நிலைநாட்டியவர். அத்வைத நாடெங்கிலும் பரப்பினவர். துவாரகை, பூரி, சிருங்கேரி முதலிய பல பீடங்களில் சங்கர மடங்களை நிறுவினவர். இன்று வரை லட்சக்கணக்கான வைதிகர்களால் பரம குருவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். பிரம்மபுத்திரம், தசோபனிஷத், பகவத்கீதை என்ற மூன்றுக்கும் பிரஸ்தானத்ரயம் என்ற பெயரால் வழங்கப்படும் அதிப்பிராச்சீன கிரந்தங்களான இந்த மூன்றுக்கும் அத்வைத பரமான பாஷ்யங்களை எழுதியவர். அவற்றுள் ஒன்றிலிருந்துதான் நாம் இப்போது கணக்கு சம்பந்தமான மேற்கோளை பார்த்து கொண்டிருக்கிறோம். என்று யதாச்ச ஏகாபி ரேகா ஸ்தானான்யத்வேன நிமிஷமானா ஏக தச சத சஹஸ்ராதி சப்த பிரத்யய பேதம் அனுபவதி என்று மிக பிரசித்தமான பங்கியாகிவிட்டது இது. இவ்வாறாக இரண்டு சம்ஸ்கிருத பங்கிகளை வாசித்து பிளேஸ் வேல்யூ நோட்டேஷன் பற்றிய நம்முடைய இரண்டாவது பாதத்தை முடித்துக் கொள்கிறோம். இப்பொழுது மூன்றாவது பாகத்தை ஆரம்பிப்போம். இந்த மூன்றாவது பாகத்தில் 4 முக்கியமான குறிப்புகள் தர வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஆரம்பிக்கிறோம். முதலாவது, சில நூற்றாண்டுகளுக்கு முன் சில பேர் ஆட்சேபங்களை எழுப்பியிருக்கிறார்கள். முதல் ஆட்சேபம், டெசிமல் பிளேஸ் வேல்யூ நோட்டேஷன் என்ற கருத்து மிகவும் ஸ்லாக்கியமானதுதான், அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் அவை பல நூற்றாண்டுகளுக்கு முன் ஐரோப்பாவில் நுழைந்த போது அராபிய மொழியிலும் லத்தீன் மொழியிலும் லாட்டின் இருந்த புஸ்தகங்கள் மூலமாக அரபு நாடுகளிலிருந்து நுழைந்தன. அதனால் யூரோப்பியன்ஸ் அதற்கு அரபிக் நியூமரல் என்று பெயர் கொடுத்தார்கள். அவர்கள் எந்த அரபிக் புக்ஸிலிருந்து எந்த லாட்டின் புக்ஸிலிருந்து அதை கற்றுக்கொண்டார்களோ அந்த புஸ்தகங்கள் எதிலுமே இது பாரதீயர்களுடைய கண்டுபிடிப்பு, இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறது என்றெல்லாம் சொல்லவே இல்லை. இப்படியே பல பல நூற்றாண்டுகள் கழிந்துவிட்டன. அவற்றை இன்று பாரதீயர்களுடைய கண்டுபிடிப்பு என்று பிற்காலத்தில் சொன்னால் அது எடுபடுமா? இது முதல் ஆட்சேபம். அது அரபிக் நியூமரல்ஸ் என்றுதான் பிரசித்தமானது. அந்த பிரசித்திக்கு காரணம் இல்லாமல் இருக்காது. அதை இப்பொழுதெல்லாம் ஹிந்து அரபிக் நியூமரல்ஸ் என்று பெயர் மாற்றி வழங்குகிறார்களே, அது தேவையில்லை என்று ஆட்சேபிப்பவர்கள் சிலர்.
அடுத்ததாக இரண்டாவது ஆட்சேபம், பிராச்சீன காலத்திலே கிரேக்க தேசம்தான் நாகரிகத்தின் தொட்டில், கிரேடில் ஆஃப் சிவிலைசேஷன் என்று சொல்லும்படியாக இருந்தது. குறிப்பாக கணக்கிலே, மேத்தமெட்டிக்ஸ் என்கிற சப்ஜெக்ட்லே அது புகழ் பெற்று விளங்கியது. ஆகையால் இந்த எண் குறியீடுகளும் அங்கேயே தோன்றி மற்ற நாடுகளுக்கும் பரவியிருக்கலாம் என்று கூற இடம் இருக்கிறது. மற்ற பிரான்சஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், ஜியோமெட்ரி முதலியவை, அஸ்ட்ரானமி முதலியவை கிரேக்க தேசத்தில் தோன்றின. ஆனால் அரித்மெட்டிக்ஸ் மாத்திரம் இந்தியாவில் என்று சொல்வது உச்சிதமில்லையாதலால் இதுவும் கிரேக்க தேசத்தில் தான் தோன்றியிருக்கும் என்று நம்ப இடமிருக்கிறது. இது இரண்டாவது ஆட்சேபம். அடுத்ததாக மூன்றாவது ஆட்சேபம் ஒன்று, இந்தியாவில் மட்டுமில்லாமல் மற்றும் பல நாடுகளில் கல்வெட்டுகளில் இந்த எண் குறியீடுகள் காண கிடைக்கின்றன. நிறைய ஏன்ஷியன்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கின்றன. அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லே இந்த மாதிரி நம்பர்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. டெசிமல் பிளேஸ் வேல்யூ நொட்டேஷனோடு கூட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கிடைக்கின்றன. இந்தியாவில் மட்டுமில்லை, உதாரணமாக பாபிலோனியாவிலும் ஜாவாவிலும் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் 6th century AD அதற்கு முன்னே கூட கிடைக்கின்றன. அவ்வாறெல்லாம் இருக்க ஒரு தேசம் மட்டும் உரிமை கொண்டாடலாமோ? ஏன் இந்தியாவுக்கு மட்டும் அந்த கிரெடிட் நாம் கொடுக்க வேண்டும்? தேவையில்லை. உலகில் எத்தனையோ நாடுகளில் இது வந்திருக்கிறது என்று சொல்வதுதான் யுக்தம் என்று மூன்றாவது ஆட்சேபம். அடுத்ததாக நாலாவது ஆட்சேபம், இதை தெரிவிப்பவர் சைனாக்காரர். சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இருவழி தொடர்புகள், மியூச்சுவல் கான்டாக்ட்ஸ், டூவே கான்டாக்ட்ஸ் மிக பண்டைய காலத்திலிருந்தே உண்டு. நிறைய சொல்லலாம். பௌத்த மதம் இங்கிருந்து அங்கு போயிற்று என்பது போல அங்கிருந்து எவ்வளவோ தத்துவ ஞான விஷயங்கள் சைனாவிலிருந்து இந்தியாவுக்கும் வந்திருக்கின்றன. பழைய சைன நாகரிகத்தின் உன்னதியை பார்க்கும் போது அங்குதான் இந்த ஐடியாக்கள் உதித்திருக்கும் என்று சைனர்கள் கூறிக்கொள்வது யுக்தம் என்றே தோன்றுகிறது. இவ்வாறாக நாலு ஆட்சேபங்கள், இந்த நாலு ஆட்சேபங்களையும் சேர்த்து சுருக்கமாக இவ்வாறு சொல்லலாம். முதல் ஆட்சேபக்காரர் இந்த கிரெடிட்டை அரேபியாவுக்கு தர வேண்டும் என்கிறார். இரண்டாமவர் கிரீஸுக்கு தர வேண்டும் என்கிறார். மூன்றாமவர் ஜாவா சுமத்ராவுக்கு தர வேண்டும் என்கிறார். நாலாமவர் சைனாவுக்கு தர வேண்டும் என்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கிறது. அரேபியாக்காரர் அப்படித்தானே பல நூற்றாண்டுகளாக பிரசித்தி இருக்கிறது என்கிறார். கிரேக்கத்தை போற்றுபவர் மற்றதெல்லாம் அங்கிருந்துதானே வந்திருக்கிறது என்கிறார். ஜாவாவை சொல்பவர் அங்கே பிரத்யட்சமாக கல்வெட்டுகளில் இருக்கின்றதே என்கிறார். சைனாவை சொல்லுபவர் சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற உறவை சொல்லுகிறார். இந்த நாலு தேசங்களில் எதற்கு வேண்டுமானாலும் இந்த கிரெடிட் கிடைக்கலாம் என்று வழவழவென்று முடித்துவிட நினைக்கிறார்கள். இதற்கு சரித்திர வல்லுநர்கள் இந்த ஆட்சேபங்களுக்கு சமாதானங்களை சொல்கிறார்கள். அவர்கள் கூறும் சமாதானங்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். முதலாவது ஆட்சேபத்தில் கூறியது உண்மைதான். அரேபிய புஸ்தகங்கள் மூலமாக ஐரோப்பாவில் நுழைந்த கருத்து
அரபியர்களுடைய கருத்து என்ற கருத்து பல நூற்றாண்டுகளுக்கு நிலவி வந்தது உண்மைதான், வாஸ்தவம்தான். அந்த புஸ்தகங்களில் இந்தியாவை பற்றி குறிப்பிடாததும் உண்மைதான். குறிப்பிட்டிருந்தால் ஐரோப்பியர்கள் அன்றைக்கே புரிந்து கொண்டிருப்பார்களே. ஆனால் அரேபிய நாட்டில் அந்நாட்களில் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்றால், இந்த கணித சாஸ்திரத்துக்கே ஹிந்தி சட் என்று பெயர் வைத்திருந்தார்கள். இந்தியாவின் கலை என்று அர்த்தம். இந்த கணித சாஸ்திரத்தில் முக்கியமான டிஜிட் இருக்கிறத இலக்கம், அதை சொல்வதற்கே அரேபிய பாஷையில் ஹிந்தா என்று பெயர் வைத்தார்கள். இந்தியாவை சேர்ந்தது என்று அதற்கு அர்த்தம். இதிலிருந்து என்ன தெரிகிறது? பாரத தேசத்தில்தான் அந்த சாஸ்திரத்துக்கு, அந்த கலைக்கு, அந்த டிஜிட்டுக்கு தோற்றுவாய் பிகினிங் இருந்தது என்பது தெள்ளத்தெளிவாய் தெரிகிறது, ஆப்வியஸ். இன்னும் கூட வெளிப்படையாக அந்நாளைய அராபிய அறிஞர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து தாம் கற்றதை இந்தியாவிலிருந்து கற்றதாகவே உலகறிய எழுதி வைத்தார்கள். ஹால் குவாய்ஸ்மி என்பவர் 4 புத்தகம் எழுதியிருக்கிறார். 4லும் ஹிந்து நியூமரல்ஸ் அண்ட் அரித்மெட்டிக் என்பது பற்றித்தான் எழுதியிருக்கிறார். அதுபோல நான் ஏற்கனவே பார்த்துள்ள வேறொருவர் ஹால் பெரூனி என்ற பெரிய ஸ்காலர் அரேபியர். அவர் ஹிந்துக்களினுடைய கணித நுண்ணறிவை புகழ்ந்து தள்ளுகிறார், ஏராளமாக பாராட்டுகிறார். இதையெல்லாம் பிற்காலத்தில் தான் ஐரோப்பிய அறிஞர்கள் புரிந்து கொண்டார்கள். பிறகு அவர்கள் என்ன நிர்ணயம் பண்ணினார்கள் என்றால், இந்தியாவில் தோன்றி அரபு நாடுகளுக்கு பரவி அவர்கள் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகி ஐரோப்பியர்களுக்கு கிடைத்தது இந்த கலை என்று பிற்காலத்து ஐரோப்பியர்கள் நிர்ணயம் பண்ணினார்கள். அரபியர்களுக்கு இதில் என்ன ரோல் என்றால், அவர்கள் வாங்கி அனுப்பியவர்கள், கண்டுபிடிப்பாளர்கள் அல்லர் என்பது புரிந்தது. இவ்வாறாக முதல் ஆட்சேபத்துக்கு சமாதானம் கிடைத்தது. அடுத்ததாக 2வது ஆட்சேபத்துக்கு சமாதானம் இவ்வாறு சொல்கிறார்கள் ஹிஸ்டோரியன்ஸ். 2வது ஆட்சேபம் என்ன? இந்த கலையே கிரேக்கர்களுடையதாக இருக்கலாம். பிளேஸ் வேல்யூ நோட்டேஷன் என்கிற ஐடியா இருக்கிறதே, எல்லாரும் பிரசம்சிக்கிறார்களே, அது கிரேக்கர்களுடைய ஐடியாவாக இருக்கக்கூடும் என்று. இது வெறும் ஹேஷியம் மட்டுமே. ஆதாரங்கள் பார்த்தால் வேறு சில சப்ஜெக்டுகள் கிரேக்க நாட்டில் வந்திருப்பதால் இதுவும் இருக்கலாம் என்று மாத்திரம் ஹேஷியம். ஆதாரங்கள் எல்லாம் இந்தியாவுக்கே சாதகமாக இருக்கின்றன. எந்த மாதிரியான ஆதாரங்கள்? லிட்டரரி எவிடன்சஸ் என்று ஒரு வகை, இன்ஸ்கிரிப்ஷனல் எவிடன்சஸ் என்பது இன்னொரு வகை. இந்த ரீதியில் எண்களை எழுதிய பழங்கால கல்வெட்டுகள் உலகில் எந்தெந்த நாடுகளில் இருக்கின்றன என்று பார்த்தால், ஏராளமானவை இந்தியாவில் மட்டுமே கிடைக்கின்றன. ஒரு சில ஜாவா சமுத்திராவில் இருந்தாலும் கூட கிரேக்க தேசத்தில் ஒன்றையுமே காணோம். இலக்கியங்களிலும் அப்படித்தான். பாரதத்தில் எத்தனையோ இலக்கியங்களில் இந்த மாதிரியாக எழுதும் முறை, மகாபாரதத்தில், ஆரியபடியத்தில், சங்கர பாஷ்யத்தில் என்று பல இடங்களில் கிடைப்பது போல எந்த ஆதாரமும் கிரேக்க இலக்கியத்தில் காணும். ஆகையால் சரித்திர நிபுணர்களில் சிலர் இந்த வாதத்தை முன்வைத்தாலும், கிரேக்கர்களுடையது இந்த கண்டுபிடிப்பு என்ற வாதத்தை சில சரித்திர நிபுணர்கள் முன்வைத்தாலும், மற்ற பலர் இதை நிராகரித்து விட்டார்கள். துளி கூட ஆதாரம் கிடைக்காத காரணத்தாலே. அடுத்து
மூன்றாவது ஆட்சேபத்துக்கான சமாதானம், ஜாவா சுமத்ரா முதலிய தேசங்களில் பிராச்சீனமான கல்வெட்டுகளில் இந்த ஸ்தான மதிப்பு குறியீடு இருக்கிறது என்பது உண்மைதான், வாஸ்தவம்தான். இந்தியாவில் எவ்வளவு பிராச்சீனமான நாட்களில் கல்வெட்டுகளில் இருந்ததோ அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட பிராச்சீனமான நாட்களிலே ஜாவா சுமத்ராவிலும் கல்வெட்டுகளில் ஸ்தான மதிப்பு குறியீடு இருந்தது உண்மைதான். கிபி 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அந்த கல்வெட்டுகள் இன்றும் கூட உள்ளன. பிரத்யக்ஷமான ஒன்றை அபலபிக்க முடியாது. ஆனால் அவற்றை கொண்டு ஹிந்துக்களின் பிராதமியத்தை இல்லை என்ன முடியாது, ஹிந்துக்களுக்கு பிரையாரிட்டி கிடையாது என்று சொல்ல முடியாது. ஹிந்துக்களோடு கூட மற்ற தேசத்தவர்களுக்கும் சமமான பிரையாரிட்டி என்றும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த கல்வெட்டுகளை இன்னும் தெளிவாக படித்து பார்க்க வேண்டும், கல்வெட்டுகளை முழுமையாக படித்து ஆராய வேண்டும். ஆராய்ந்திருக்கிறார்கள் சிலர், நண்பர்கள் இருக்கிறோம், கல்வெட்டுகளில் இன்னும் என்னென்ன இருக்கின்றன என்பதையும் சேர்த்து பார்க்க வேண்டும். மொத்தமாக கான்டெக்ஸ்டோடு கூட சேர்த்து பார்த்தால் அவையும் ஹிந்துக்களுக்கே சாதகமாக முடிகின்றன. ஏனென்றால் அந்த கல்வெட்டுகளுக்கு ஸ்ரீ விஜயா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் என்று பெயர். அந்த கல்வெட்டுகள் அந்த நாடுகளிலே இருக்கிற ஹிந்து காலனிகளிலே இருக்கின்றன. அவற்றில் எந்த ஈராவை குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால் சக வருஷங்கள், நாம் சகாப்தம் என்று சொல்கிறோமே, அந்த சக வருஷங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அதனால் சகர்கள் இந்தியாவை ஆண்டவர்களானபடியால் இந்தியாவின் இம்பாக்ட் அங்கே தெரிகிறது. அதற்கு மேலும் பார்த்தால் நிறைய சம்ஸ்கிருத பதங்கள் அந்த கல்வெட்டுகளிலே இருக்கின்றன. அந்த கல்வெட்டுகள் எல்லாம் இந்தியர்கள் அந்த நாடுகளிலே பதித்த கல்வெட்டுகள், அந்த தேசங்களில் இந்தியர்கள் செதுக்கிய கல்வெட்டுகள் அவை என்பது விவாதமில்லாமல் தெரிகிறது. இதனால் மூன்றாம் ஆட்சேபத்துக்கும் சாரித்திரிகர்கள் சமாதானம் சொல்லிவிட்டார்கள். கடைசியாக 4வது ஆட்சேபம், சீன தேசத்திலே பழைய புஸ்தகங்கள் சிலவற்றில் இந்த ஸ்தான மதிப்பு குறியீடு இருக்கிறது என்பது வாஸ்தவம்தான். ஆனால் அந்த புஸ்தகங்களில் சிலவற்றில் வெளிப்படையாகவே அந்த ஐடியா பாரத தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது என்ற குறிப்பு கூட கிடைக்கிறது. இதோ ஒரு உதாரணம், கிபி 610 AD என்கிற வருஷத்தை சேர்ந்தவர் வி சாங் என்பவர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார் சைனீஸ் பாஷையில், கணிதவியல் வானவியல் பற்றிய புஸ்தகம். அதில் தம்முடைய கணிதவியல் வானவியல் மேத்தமெட்டிக்ஸ் அஸ்ட்ரானமி கருத்துகள் எல்லாம் பாரத தேசத்து பிராமணர்களிடமிருந்து பெற்றவை கற்றறிந்தவை என்று ஒட்டையாக தலைப்பிலேயே போட்டுவிட்டார். 610 AD எழுதின சைனீஸ் மேத்தமெட்டிக்ஸ் அஸ்ட்ரானமி புஸ்தகத்தில் வி சாங் என்பவர் தலைப்பிலேயே போல்டாக இது பிராமணர்களிடமிருந்து கற்றது என்று போட்டுவிட்டார். சார்டன் என்று ஒருவர், அவர் இன்ட்ரோடக்ஷன் டு த ஹிஸ்டரி ஆஃப் சயின்ஸ் என்று புஸ்தகம் எழுதியிருக்கிறார். அதில் முதல் வால்யூமில், அதுபோல இன்னும் சில புஸ்தகங்களிலும் கூட இந்த விஷயம் நன்றாக அலசப்பட்டு அவர்களெல்லாம் என்ன எழுதியிருக்கிறார்கள், பெனிட்ரேஷன் ஆஃப் ஹிந்து மேத்தமெட்டிக்ஸ் இன் சைனா என்பது பற்றி நிறைய எழுதியிருக்கிறார்கள். கேலண்டர் எப்படி போயிற்று, இந்தியாவிலிருந்து சைனாவுக்கு கணித அறிஞர்களே எப்படி போய் வசித்தார்கள், டிரான்ஸ்மிஷன் எப்படி நடைபெற்றது, இதையெல்லாம்
நிறைய ஆதாரங்களை கொண்டு அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆகையால் சைனாவில் இருப்பது, அரேபியாவில் இருப்பது, ஜாவாவில் இருப்பது, இது இவர்கள் எல்லாருமே எக்ஸ்பிளிசிட்டாகவே இந்தியாவிலிருந்து தாங்கள் பெற்றதாக சொல்லிவிட்டபடியால் இந்த ஆட்சேபங்கள் எல்லாம் வலுவிழந்து போயின, வீக்காகிவிட்டன. இந்த கலை பிளேஸ் வேல்யூ நோட்டேஷன் கண்டுபிடிப்பு இந்தியர்களுக்கு மட்டுமே உரித்தானது என்பதில் இப்பொழுது எல்லா சரித்திர நிபுணர்களுக்கும் ஒருமித்த கருத்து எட்டிவிட்டது. ஐகமத்தியம். இவ்வாறாக நான் சொல்ல வந்த நாலைந்து குறிப்புகளிலே ஆட்சேப சமாதானங்கள் என்பது முதலாவது முடிந்தது. அடுத்த கேள்வி இப்பொழுது இரண்டாவது குறிப்புக்கு. சரி, பாரத தேசத்துக்கே அந்த மதிப்பு சேரட்டும். பாரதத்திலே எந்த நூற்றாண்டிலே இந்த ஸ்தான மதிப்பு குறியீடு கண்டுபிடிக்கப்பட்டது? ஆறாவது ஏழாவது நூற்றாண்டுகளிலா அல்லது அதற்கும் முன்னமேயா அல்லது கிறிஸ்து இராவுக்கும் முன்னமேயா என்பது ஆராய வேண்டியிருக்கிறது. இதை ஆராய்வது நமது இரண்டாவது குறிப்பு. சொல்லப்போனால் ஆரியபட்டர் இதை எல்லாருக்கும் தெரிந்த விஷயமாக எடுத்துக்கொண்டு விட்டார். கிறிஸ்து ஈராவின் ஆரம்ப காலத்தில் இருந்தவர்கள் எல்லாம் இதை ஒரு புது கண்டுபிடிப்பாகவே சொல்லவில்லை. பாரத தேசத்தில் பல ஆயிரம் வருஷங்களாக இது புழங்கி இருக்க வேண்டும். இது பற்றிய அலசலும் வேறு சில முக்கிய குறிப்புகளும் தற்போது நேரமாகிவிட்டபடியாலே பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று தள்ளி போட்டு விடுமோ? அடுத்த வாரத்திலே வட்டத்தின் பரப்பளவு பற்றி சம்ஸ்கிருத புத்தகங்களில் என்பது பற்றியும், அதற்கடுத்த ப்ரொக்ரஷன் பற்றி சம்ஸ்கிருத புத்தகங்களில் என்பது பற்றியும் விவரமாக பார்ப்போம். மங்களம் மகதீயேப்யஹ மஹரிஷிப்யோ மஹீதலே மங்களம் ஸ்ரோத்ருவர்க்காய மனிஷா விருத்திகாமினே.